ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி காலிஃப்ளவர் ஃப்ரை, அதாவது மசாலா உதிராமல் எப்படி இந்த ஃப்ரை பண்ணுறாங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் நம்ம ஃப்ளவரை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு தண்ணியெல்லாம் ஸ்டெயின் பண்ணி எடுத்து வச்சாச்சு. காலிஃப்ளவர் வந்து தண்டு ஜாஸ்தி சேர்க்காதீங்க. தண்டு வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் சோளம் மாவு, ஒரு டீஸ்பூன் மைதா மாவு, அப்புறம் தேவையான மசாலா பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள், ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர், சீரகப்பொடி, தனியா பொடி அண்ட் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன், உப்பு ஹாஃப் டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி இப்போ ஊற்றக்கூடாது. நம்ம இந்த வேக வச்சுருக்க காலிஃப்ளவர் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கோட்டிங் கொடுக்கணும். எந்த ஃப்ரைக்கு நீங்கள் இந்த மாதிரி கோட்டிங் கொடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசாலா உதிராது. இந்த ட்ரையாக இருக்கும்போதே இந்த பவுடர் மசாலா வந்து நம்ம அந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் ஆகிடும், அதனால் உங்களுக்கு உதிராது. இந்த மெத்தடு வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுற ஃபிஷ்ஷு எதுக்குனாலும் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மசாலாலாம் அந்த வெஜிடபிள்ஸில் நல்லா பேஸ்டாக இருப்பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதை தெளித்து விட்டுட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் மசாலாலாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு உப்பு எல்லாமே செக் பண்ணுற ஸ்டேஜில் நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. காரங்கிற தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். எப்பவும் போல் நம்ம ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஆனால் எப்போவுமே ஃப்ரை ஐட்டத்துக்கு வந்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா மேலே வெந்துடும், உள்ளே வேகாது, கலரெல்லாம் மாறி போயிடும். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா மசாலா எதுவுமே உதிராது. நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே எண்ணெயில் ஆயிலில் போட்ட உடனே மாற்றி போடக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்தால் நீங்கள் அதை ட்ரான் பண்ணி விடணும், இல்லைன்னா அது உதிர்ந்து போயிடும். பாருங்கள் கரெக்டாக வந்துருக்கு. நீங்கள் சரியான மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உதிரவே உதிராது. நான் கலர் எதுவும் போடலை, நேச்சுரல் கலராகவே நான் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திப்பேன். பாய்.